சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். லெவன்த் ஃபிசிக்ஸ்க்கான அஃபிஷியல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வானல் கொஸ்டர் தான் இது. ஸோ பயாலஜி எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி எழுதிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் குரூப்னா ஆல்ரெடி ரொம்ப நாளாக ரிவிஷனில் இருக்காங்க. ஸோ பார்த்துட்டீங்கன்னா எத்தனை நாள் ரிவிஷன் இருக்கீங்கப்பா, எவ்வளோ படிச்சிருக்கீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகேப்பா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலாக ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒன் மார்க் பாருங்கப்பா. ஸோ டைம் கம்மியாக இருக்குது ஃபஸ்ட் குரூப்புக்கு, ஸோ வேஸ்ட் பண்ண டைம் இருக்காது நினைக்கிறேன். ஸோ படித்து படிக்க ஆரம்பிச்சுங்க. செகண்ட் குரூப்புக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்களா? படித்து முடிச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 15 மார்க்ப்பா. அடுத்து 2 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா ரைட் த ரூல்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? கம்பல்சரியில் கன்ஃபார்ம் உங்களுக்கு சம்ஸ் தான் இருக்கும், அது டவுட்டே இல்லை. இது ஈஸி ஸ்கேலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ 19 டிஃபென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸு. ஸோ நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், அப்புறம் பாய்சன் ரேசியோ, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீரோ லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், 1, 2, 3 சொல்லிட்டேன்னா 4, அப்போ அங்கே ஒன்று சொல்லி 5. ஓகே, 23 தான் உங்களுக்கு கம்பல்சரி நினைக்கிறேன். 5, 6 சரியாக போச்சு. 6 டூ மார்க் உங்களுக்கு. ஸோ 24 தான் கம்பல்சரியாக. ஓகே, அங்கேயே 6 ஆல்ரெடி, இது 7th. பட் நீங்கள் அதில் தான் ஒன்று விட்டுட்டு இது எழுதி தான் ஒன்று, இதுதான் கம்பல்சரி. சம்ஸ் பார்த்தீங்களா, இப்படி தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. சண்டை அப்படிங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் கிராஸ் எரர், அப்புறம் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸு, கான்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அண்ட் கான்ட்ரிஃபியோக்கல் ஃபோர்ஸு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்பா, ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. 4, அப்புறம் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ஸு, அது பார்த்துக்கோ, 33 கம்பல்சரி. ஸோ பாருங்கள். ஸோ அடுத்து 5 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா எதிராக சாய்ஸ் 1, ஏ எழுதணும் இல்லை பி எழுதணும். ஸோ 34 ஃபஸ்ட்டு பாருங்கள், 34 ஏபி பாருங்கள். தமிழ் மீடியம் பார்த்துட்டிங்களா? இப்போ இங்கிலீஷ் பண்ணி பாருங்கள். அப்புறம் 35 ஏபி பாருங்கள், பவர் அண்ட் வெலாசிட்டி, இன்க்ளைன் பிளைன், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், ரெண்டுமே ஈஸி தான். 35, 36 பாருங்கள், அடுத்து 37 பாருங்கள், மேயர்ஸ் ரியாக்ஷன் ஆஃப் ஐடியல் கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 38, நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. ஸோ தச்சிப்பா வீடியோ எனக்கு வந்துச்சு, கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சரி. நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸும் உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே மீடியா சில குட்டி சச்சிட் நினைக்கிறேன்ப்பா, விஷயத்த வெரி ஆல் தவிர எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே சில குட்டிஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பாய்.